ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை பற்றி பார்க்கலாம் இன்று ஆகஸ்ட் பதினாறு இன்று டிஆர்பியில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்கள் பதினொன்றாவது பொது தேவை ரத்து செய்யும் திட்டம் கிடையாது அமைச்சர் அன்பில் மகேஷ் போய் அமாளி அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு என்ன அப்படின்றத பற்றி முழுமையாக இந்த வீடியோல பார்க்கலாம் அனைத்து மாணவர்களுக்கும் இலவச மடிக்கணினிகள் வழங்கப்பட வேண்டும் ஸோ என்னன்றத பற்றி முழுமையாக பார்க்கலாம் என்ஜினியரிங் சேர்க்கைக்கான கலந்தாய்வுகள் துவக்கப்படுகிறது எப்ப கலந்தாய்வு தொடக்கிறாங்க எப்ப முடிக்கிறாங்க தரவரிசை பட்டியல ரேண்டம் எண் எப்ப கொடுக்கறாங்கன்றதை பற்றி இந்த வீடியோல முழுமையாக நம்ம பார்க்கலாம் தலைமை ஆசிரியர்களுக்கு உண்டான பதவி உயர்வு இடம் மாறுதலுக்கு எதிரான வளர்க்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் வளர்க்கூடிய நிலைமை என்னன்றத பற்றி இந்த வீடியோல நாம பார்க்கலாம் அடுத்து பிஜிடிஆர்பியோடைய புதிய காலி பணியிடங்கள் என்னென்ன அதை பற்றி நாம பார்க்கலாம் தற்காலிக ஆசிரியர்கள் நாளை முதல் பணிக்கு வர போறதா சொல்லியிருக்காங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் பிஜிடி ஆர்பியோடைய நமக்கு எப்ப கிடைக்கும் இதை பற்றி நாம பார்க்கலாம் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்யும் எண்ணம் கிடையாது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழகத்தில் பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வுன்றது நடத்திட்டு வராங்க இந்த தேர்வை ரத்து செய்கிற எண்ணமே கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடங்கள் வந்து சரியாக நடத்துறது இல்லையோ அதை வச்சு எங்கே சேர்க்கை நடைபெறாதனாலே பதினாம வகுப்பு பொதுத் தேர்வு வேணான்ட்டு சில அமைப்புகள் சொல்லியிருந்தாங்க ஆனால் அல்லு வல்லுநர்கள் குழு எல்லாமே சொல்லிட்டு பதினொன்றாம் வகுப்பு பொதுத் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் நடக்கும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலையும் திட்டவட்டமா குறிப்பிட்டிருக்காரு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா தகுதி உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தமிழக அரசின் இலவச மடிக்கணினி வழங்கப்பட வேண்டும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இருபதுலேருந்து இருந்து இருபது பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு வரத்திக்கும் இத்தனை ஆண்டுகளாக அனைத்து மாணவர்களும் ஒரு பதினஞ்சு லட்சம் லேப்டாப் வழங்க வேண்டியது இருக்குது ஸோ மாணவ மாணவிகள் ஆர்ட்ஸ் காலேஜ் மாணவிகள் பாலிடெக்னிக் மாணவிகள் இந்த மாதிரி அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் ஒரு பதினஞ்சு லேப்டாப் லேப்டாப் வழங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க ஸோ உள்ள அனைவருக்கும் விரைவில் லேப்டாப் வழங்கப்பட வேண்டும் அப்படின்ட்டு அரசுக்கு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வேண்டுகோள் எடுத்திருக்காங்க ஸோ கல்வித்துறை அமைச்சரும் ஆல்ரெடி குறிப்பிட்டு சொல்லிட்டாரு விரைவில் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் லேப்டாப் கொடுக்கணுன்றதையும் குறிப்பிட்டே சொல்லிட்டாரு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியல் இன்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் வெளியிட்டார் ஸோ இன்ஜினியரிங் கல்லூரி அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கீழே உறுப்பு கல்லூரிகளாக நானூற்றி நாற்பத்தி மூணு கல்லூரிகளில் கலந்தாய்வு நடக்குது ஸோ இந்த கலந்தாய்வில் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து மாணவர்களும் கலந்துக்கிறதுக்காக ஸோ இந்த ரேண்டம் எண் ப்ராசஸ் பண்ணாங்க அந்த ரேண்டம் எண்ணு ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி தொண்ணூத்தாறு லட்சம் பேர் அதை கட்டியிருக்காங்க ஸோ இதோடைய கலந்தாய்வு வந்து பார்த்திங்கன்னா வரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதியிலேருந்து ரிசர்வேஷன் கலந்தாய்வு நடக்கும் ஆகஸ்ட் இருபத்தி ஐந்துலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொது ஜென்ரல் கலந்தாய்வு அக்டோபர் இருபத்தி ஒன்று வரத்துக்கும் ஜென்ரல் கலந்தாய்வு நடக்கும் ஸோ அக்டோபர் இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் பள்ளிகளில் ஒரு வாரத்தில் போயிட்டு அவங்க சேர்ந்துக்கலாம் தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு இடமாறுதல் கலந்தாய்வு ஸோ இதற்கு எதிராக ஒரு வழக்கு ஒன்று போட்டாங்க தலைமை ஆசிரியர் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதல் கலந்தாய்வுக்கு என்னான வழக்கு போட்டாங்க ஸோ இந்த வழக்கு வந்து மீண்டும் விசாரணைக்கு வந்தது ஸோ வந்தது உடனே வந்து பார்த்திங்கன்னா வழக்குடைய தன்மையை பொறுத்து வழக்கை வந்து இருபத்தி ரெண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்றைக்கு ஒத்தி வச்சிருக்காங்க நீதிபதி ஸோ அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைமை உண்டான பணி அந்த இடமாறுதல் பதவி உயர்வு மற்றும் இடமாறுதல் கலந்தாய்வு நடக்குமா நடக்காதான்றதை நாம் எதிர்பார்க்கலாம் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிஜிடி புதிய காலி பணியிடங்கள் எவை எவை சோ பிஜிடி பொறுத்த வரைக்கும் நமக்கு புதிய காலி பணியிடங்கள் நிறைய கிடைக்க போகுது ஒவ்வொரு துறை ரீதியாகவும் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அதிகமாக கிடைக்கும் ஸோ அதிகபட்சம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறை ரீதியாகவும் இருநூறுலேருந்து இருந்து முந்நூறு காலி பணியிடங்கள் நமக்கு கிடைக்கும் கவலைப்பட வேண்டாம் சோ தற்காலிக ஆசிரியர்கள் நாளை முதல் பணிக்கு வரலாம் ஸோ பணி ஆணைகளுக்கு எல்லாமே இன்றைய கொடுத்துருவாங்க நாளை முதல் வந்து அவங்க பணிக்கு சேருவாங்க ஸோ ஜூலை இருபதாம் தேதி ஒரு பேட்ச் எடுத்தாங்க அதில் வந்து ரெண்டாயிரம் பேர் தான் சேர்ந்தாங்க ஸோ இன்றைக்கி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா தற்காலிக ஆசிரியர்கள் எவ்வளோ நபர்கள் வராங்கன்றதை நாம் இருந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அதை விட ரொம்ப கம்மியான நபர்கள் வந்தாங்கன்னா தான் மீண்டும் வேக்கன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது தற்காலிக ஆசிரியரை பொறுத்தவரைக்கும் பெரியதளவுக்கு ஆசிரியர்கள் மத்தியில் ஈர்ப்பே இல்லை ஓகேங்களா ஸோ இது ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்து பிஜிடிஆர்பியுடைய சிவிலிஸ்ட்டு ஸோ பிஜி பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அந்த சிவி லிஸ்ட்டு நிச்சயமாக சிவி லிஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரம் காலம் தாமதம் ஆகும் ஆகஸ்ட் இருபதுக்கு பிறகு சிவி லிஸ்ட் வெளியாகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் உள்ளன உங்களுடைய மதிப்பெண்கள் பட்டியல் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ நண்பர்களே இந்த மாதிரி டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறை சம்பந்தமான செய்திகளை தினமும் பெற நம்ம சேனலோடைய இணைந்திருங்கள் நன்றி வீடியோ பார்த்தமைக்கு